ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, 8 ஆண்டுகளாக அருமையான இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பி இணைந்து பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி இந்த பணிகளை எல்லாம் நிறைவு செய்து அருமையாக அர்ச்சிப்பு விழாவையும் கண்டு கடவுள் செய்த மகத்தான செயல்களுக்காக நன்றி செலுத்தி இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை இந்த பணிகளிலெல்லாம் உடனிருந்து வழிநடத்தி ஊக்கப்படுத்தி தளர்வுற விடாமல் நம்பிக்கை அளித்து மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இந்த இறை சமூகம் காண்பதற்கான அடித்தளத்தை இந்த கட்டுமான பணிகளின் வழியாக அருமையாக நிறைவேற்றி கொடுத்து இன்றளவும் உங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பங்கு அருட்பணியாளர் அருமை நண்பர் ராஜ் அவர்களுக்கும் மகிழ்வான திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆலயம் நம் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய இடம், நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய இடம், நம்மிடம் இருக்கக்கூடிய வேற்றுமை உணர்வுகளை களைந்து ஒற்றுமையோடு ஒன்றித்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கக்கூடிய அற்புதமான இடம். எனவே இந்த உறவை வலுப்படுத்துவதற்கு அடையாளமாக இந்த ஆலயம் என்றும் திகழட்டும். இந்த ஆலயத்தில் நாம் கூடி வரக்கூடிய நேரத்திலே நாம் கடவுளுடைய ஆசீரை பெறுவதோடு மட்டுமல்ல, மனிதர்களோடு நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களோடான உறவையும் வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபம் உங்களுக்கு இந்த நாளிலே மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, சாலமன் மன்னனுடைய மக்களை மன்னிப்பீராக. இந்த ஆலயத்தில் எழுந்தொழி இருக்கக்கூடிய நீர் இவனுடைய மக்களுடைய பாவங்களை எல்லாம் நினைவில் கொள்ளாமல் அவர்களை முழுமையாக மன்னித்து அருள் புரிவீராக என்று வேண்டுகின்றார். ஆலயம் இறைவனுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இடம், கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இடம். கடவுள் இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடியவர் அல்ல. ஒரு கணக்கு புத்தகத்தை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்கி ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய தவறுகளையும் பிழைகளையும் பாவங்களையும் எழுதி வைக்கக்கூடிய கடவுள் அல்ல. மாறாக அவர் இரக்கம் நிறைந்தவர். மனிதர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அல்ல. மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அல்ல. இறைவாக்கினர் யோனாவுக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலினுடைய ஒரு தன்மை இதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. யோனா 40 நாட்களில் நினிவே அழிய வேண்டும் என்ற இறைவாக்கை உரைத்து அந்த நகரம் அழிவதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே தங்கியிருக்கின்றார். ஆண்டவரோ அந்த மக்களை மன்னிக்கின்றார். விவாதம், 2 பேருக்கும் விவாதம் வருகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், வலக்கை எது இடக்கை எது என்று தெரியாத அறியாத இந்த மக்களை நான் எப்படி அழிக்க முடியும்? நான் அவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். இதே நினிவே மாநகரத்தை பற்றி முன்னர் ஆண்டவர் சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த மாநகரம் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. இறை பயம் என்பதே அவர்களுக்கு இல்லை. வாழ்க்கை நெறிகள் எந்த அறத்தையும் அவர்கள் பின்பற்றவே இல்லை. விருப்பம் போல வாழுகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள், வஞ்சிக்கின்றார்கள், கடவுளுக்கு எதிராக துணிந்து பாவம் செய்கின்றார்கள் என்றெல்லாம் சொன்ன ஆண்டவர், அந்த மக்கள் தங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொண்ட நேரத்திலே, தங்களுடைய மனங்களை மாற்றிக்கொண்ட நேரத்திலே, தங்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்ட மாத்திரத்திலே அவர் நேர் மாறாக சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? அறியாத மக்கள், தெரியாத மக்கள், எவ்வளவுக்கு தெரியாத மக்கள், வலக்கை எது இடக்கை எது என்று தெரியாத மக்கள், அறியாத மக்கள் என்று சொல்லுகின்றார். எப்படி நான் அவர்களை தண்டிப்பேன்? எப்படி நான் அவர்களை அழிப்பேன்? அவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்களை மன்னிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களை, இறைவன் இரக்கம் நிறைந்தவராக மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடியவராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இங்கிருந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆலயத்தினுடைய முன்பக்கத்திலே அழகான ஒரு படம் வரையப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணோடு இருந்த அந்த நேரம், எல்லோரும் வந்து பெண்ணின் மீதான குற்றச்சாட்டுக்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அமைதியாக அமர்ந்து குனிந்து அந்த தரையில் விரல்களால் எழுதி கொண்டிருந்த அந்த அருமையான காட்சியை அங்கே ஓவியமாக படைத்திருக்கின்றீர்கள். இந்த ஓவியம் வெளிப்படுத்தக்கூடியது என்ன? கடவுள் மன்னிக்கின்றவர்.
எத்தனை பெரிய பாவங்களையும் எவ்வளவு பெரிய பாவங்களையும் மன்னிக்கின்றவர். மனம் வருந்தக்கூடிய நேரத்திலே, மனம் திருந்துவதற்கு முன் வரக்கூடிய நேரத்திலே கடவுள் நம்மை மன்னிக்கின்றார் என்பதனை இந்த ஓவியம் மிக அருமையாக உணர்த்தி நிற்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இயேசு சிலுவையிலும் மன்னிக்கின்றார். சிலுவையிலும் எப்படி மன்னிக்கின்றார்? தந்தையே, இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்துதான் செய்கின்றார்கள். திட்டமிட்டுத்தான் இயேசுவை சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள், கொலை செய்தார்கள். ஆனால் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்களை மன்னியும் என்று. தெரிந்தே செய்தவற்றை கூட ஆண்டவர் முழுமையாக மன்னிக்கின்றார். படை வீரர்கள் யாரும் அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. சுற்றி நின்ற மக்கள் யாரும் அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் உலக மக்களுக்காக தந்தையிடம் ஆண்டவர் அவருடைய மன்னிப்பை வேண்டுகின்றார். இவர்களை மன்னியும், இந்த குற்றப்பழியை இவர்கள் மீது நீர் செலுத்திவிடாதேயும் என்று தந்தையை நோக்கி ஆண்டவர் இயேசு மன்றாடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த மன்னிப்பு தான் இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒருவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய தீங்குகளுக்கு நீங்கள் பழிக்கு பழி வாங்கிவிடுங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய அந்த விதியை நடைமுறைப்படுத்தி விடுங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. மனிதர்கள் ஓரளவிற்கு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழுகின்றார்கள் என்றால், மனித சமூகங்கள் ஓரளவிற்கு இந்த உலகத்திலே நிம்மதியாக அமைதியாக வாழுகின்றன என்று சொன்னால், அதற்கு அடிப்படையிலான காரணம் இந்த சமூகத்தில் மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மன்னிக்கும் பண்புதான். இந்த மன்னிக்கும் பண்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாகவே இருக்காது. அருமையாக ஆங்கில எழுத்தாளர் பெர்னார்ட் ஷா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களையும் குறைந்தபட்சம் 5 முறை தூக்கில் போட வேண்டும் என்று. அவ்வளவுக்கு மனிதர்கள் பிழைகள் செய்கின்றார்கள், தவறுகள் செய்கின்றார்கள். ஆனால் கடவுள் இந்த பிழைகளையும் தவறுகளையும் மன்னிக்கின்றார். கடவுள் மன்னிப்பதால் மட்டும் இந்த உலகம் வாழவில்லை, மனிதர்களும் மன்னிக்கின்றார்கள். மனிதர்களும் தங்களுடைய சக மனிதர்களுடைய பிழைகளை மன்னிக்கின்றார்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும், துரோகத்திற்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் யுத்த பூமியாக மாறி போய்விடும், அமைதியை இழந்து போய்விடும். ஆனால் மனிதர்களும் மன்னிக்கின்றார்கள். மன்னிப்பதால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த மன்னிப்பினுடைய தொடக்க தளம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதனை அருமையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார். அது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பங்கள் தான் முதலிலே இந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கும் பயிற்றுவிக்கக்கூடிய இடங்களாக நம்முடைய இல்லங்கள், நம்முடைய குடும்பங்கள் திகழ வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார். தம்பதியருக்கிடையே இந்த மன்னிக்கும் பண்பு என்பது இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய மனமுறிவுகள், இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய மனமுறிவுகள் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையிலான காரணம் என்னவென்றால், மன்னிப்பதற்கான இடம் சூழல் நம்முடைய குடும்பங்களில் இல்லை. தம்பதியர் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியவில்லை, ஒருவர் ஒருவருடைய பிழைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே மன்னிப்பு கொடுக்க முடியவில்லை, மன்னிப்பு கேட்பதற்கும் மனம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழல்கள் தான் குடும்பங்களில் இந்த அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குகின்றன. சமூகத்திலே இந்த மனமுறிவு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே செல்வதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குகின்றன என்பதனை வலியுறுத்துவதற்காகத்தான் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார், தம்பதியினர் ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு எதிராக செய்யக்கூடிய தவறுகள், குடும்பங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பிழைகள், இவை எல்லாவற்றிற்கும் மனதார மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள், மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள், மன்னிப்பு கேட்பதற்கும் கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இந்த மன்னிக்கும் பண்பு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று நாம் கேட்டு பார்ப்போம். மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே கொடுக்க முடிகிறதா, அல்லது மன்னிப்பை கேட்க முடிகிறதா? இயல்பாக நம்முடைய இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? ஊதாரி மைந்தன் உவமையிலே அருமையாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். மகன், ஊதாரி மகன்
தந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு ஊதாரித்தனமாக வாழ்ந்துவிட்டு தந்தையினுடைய அன்பை நினைத்து அந்த இல்லத்தினுடைய மாண்பை நினைத்து மனம் வருந்தி அவரிடம் திரும்பி வருகின்றான். திரும்பி வரக்கூடிய நேரத்திலே அந்த தந்தை எப்படி அவனை வரவேற்கின்றார்? ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு மிகவும் அன்போடு நடந்து கொள்ளுகின்றார். மிகச்சிறந்த ஆடைகளை அவனுக்கு கொடுங்கள், விலை உயர்ந்த அணிகலன்களை எல்லாம் அவனுக்கு அணிவியுங்கள், கொளுத்த கன்றை அடித்து விருந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லுகின்றார். எதற்காக இப்படி சொல்லுகின்றார்? ஏன் இந்த தந்தை இப்படி சொல்லுகின்றார்? திரும்பி வந்த அந்த மகனிடம் அவரிடம் கணக்கு கேட்கவில்லை. நீ எங்கெல்லாம் சுற்றி வந்தாய், எப்படியெல்லாம் இந்த பணத்தை செலவு செய்தாய், ஒவ்வொரு ரூபாயையும் நான் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என்று தெரியுமா, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று உனக்கு தெரியுமா? எதையும் கேட்கவில்லை. தந்தை மிகுந்த அன்போடு தேடிச் செல்லுகின்றார். ஓடி சென்று கட்டி தழுவி கொள்ளுகின்றார், முத்தமிடுகின்றார், பாசமழையிலே அவனை நினைக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு படிப்பினை இதுதான். நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய வாழ்க்கை துணைவர்களோ தவறு செய்துவிட்டு நம்மிடம் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே இத்தகைய ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்க வேண்டும். சொல்லி காட்டக்கூடியது, குத்தி காட்டக்கூடியது, அந்த குற்றச் செயல்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அவர்களை ஒரு விதத்திலே சித்திரவதை செய்வது, இந்த பண்புகளெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கவே கூடாது. மனமாற மன்னிக்கக்கூடிய நேரத்திலே உறவுகள் மேம்படும். மன்னிக்க மறுக்கக்கூடிய நேரத்திலே குடும்ப உறவுகள் நிச்சயமாக சீர்கட்டு போய்விடும். குடும்பத்தில் இந்த மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் சமூகத்திலே இந்த மன்னிப்பு இருக்கும். நாம் ஒரு சமூகமாக வாழுகின்றோம், ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக வாழுகின்றோம், பல்வேறு குடும்பங்கள் இணைந்த ஒரு அருமையான இறை சமூகமாக நாம் வாழுகின்றோம். இந்த சமூகத்திலும் இடைவிடாமல் மன்னிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் மன்னிக்கக்கூடிய பண்பில் வளர வேண்டும். ஒருவரை ஒருவர் சக மனிதர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வளர வேண்டும். மனம் வருந்துவதற்குரிய தன்மையில் வளர வேண்டும். தவறுகள் செய்யக்கூடிய நேரத்திலே, பிழைகள் செய்யக்கூடிய நேரத்திலே, சக மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் எதிராக குற்றச் செயல்களை செய்யக்கூடிய நேரத்திலே அதை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு, எனவே மனம் லேசாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மன்னிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, ஆரோக்கியமாக நம்முடைய குடும்பங்கள் வாழ்வதற்கும், ஆரோக்கியமாக நம்முடைய சமூகம் வளர்வதற்கும் அடிப்படையில் இந்த மன்னிப்பு தேவைப்படுகின்றது. எனவே அன்பானவர்களே, இறைவன் அளவு கடந்த விதத்திலே நம்மை மன்னிக்கின்றார். எத்தனை முறை தவறு செய்து மீண்டும் அவரிடம் திரும்பி சென்றாலும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுகின்றார். அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். எண்ணிக்கை இல்லாமல் மன்னியுங்கள், எண்ணிக்கை தேவையில்லை. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கை தேவையில்லை. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணிக்கை இல்லாமல் மன்னியுங்கள், அளவின்றி மன்னியுங்கள், எல்லைகளின்றி மன்னியுங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை. எனவே நம்முடைய வாழ்வில், குடும்பங்களில், சமூகத்தில் நாம் பிறரை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்வோம். தவறுகள் செய்யக்கூடிய நேரத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு கற்றுக்கொள்வோம். முதல் ஆளாக இறங்கி சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் கேட்கட்டும், மற்றவர் கேட்கட்டும், அடுத்தவர் கேட்கட்டும், என்னை விட மிகப்பெரிய தவறு செய்தவர் அவர்தானே, அவர் முதலில் கேட்கட்டும் என்று அல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் முதல் நபராக இறங்கி சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆட்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சமூகம், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நிச்சயமாக இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு அமைதி பூங்காவாக மாறும், என்றும் வளர்ச்சியின் பாதையில் வழிநடக்கக்கூடியதாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே எந்த அளவிற்கு மன்னிக்கும் பண்பு என்னிடம் இருக்கிறது, எந்த அளவிற்கு நம்மிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு இருக்கிறது என்ற கேள்விகளை நாம் எழுப்பி பார்ப்போம். அளவு கடந்து மன்னிக்க பழகிக்கொள்வோம். சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு பழகுவோம். பெரியவர்கள் சிறியவர்களிடம் மன்னிப்பு கேட்டு பழகுவோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் ஏதாவது துரோகம் செய்தால், ஏதாவது அவர்களுக்கு ஒரு தீங்கு செய்தால் அவர்களிடம் மன்னிப்பு, நான் பெரியவன், நான் எதற்கு இந்த சிறுவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இல்லை, யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களிடமும் மன்னிப்பு கேட்டு பழகுவோம். நிச்சயமாக மன்னிப்பு நம்மையும் ஆரோக்கியமாக்கும், நம்முடைய குடும்பங்களை ஆரோக்கியமாக்கும், நம்முடைய சமூகத்தையும் ஆரோக்கியமாக்கும், இறைவனை நம்முடைய மத்தியில் வாழச் செய்யும். எனவே மன்னிக்கும் பண்பில் வளர தேவையான ஆசீரை தொடர்ந்து இந்த பலியிலே இறைவனிடம் மன்றாடி கேட்போம். ஆமீன்.